அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படி விசேஷமான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில நாட்கிழமைகள் பார்த்தீங்கன்னா இந்த சில நட்சத்திரங்களோடு சேரும் பொழுது அது ஒரு விசேஷமான பொன்னான நாளாக கருதப்படும். அந்த அற்புதமான நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபாடு செய்தோம், நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதாவது புண்ணிய ஸ்தலத்திற்கு நம்ம எப்படி போய் அங்கே போய் நம்ம புண்ணியத்தை தெரிவிக்கிட்டு வரமோ அந்த அளவுக்கு இணையான ஒரு அருளை வந்து பெற முடியும். அதுவும் இன்று இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா விசேஷமானது, அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நட்சத்திரங்களும் கிழமைகளும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் அமிர்த சித்தி யோக தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான புண்ணிய தினங்கள்ல வந்து தெய்வங்களை பூஜித்தோம் அப்படின்னா மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் அமைந்ததுதான் இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 11/10/2022 பௌமாஸ்வினின்னு சொல்லுவாங்க. பௌமன் அப்படின்னா பூமியோட புதல்வரான செவ்வாய் கிரகத்துடைய பெயர். செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு நாள் தான் பௌமாஸ்வினி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துல 1-2 தான் வரும் இந்த மாதிரி. இந்த நாள் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டிற்கு அருமையான ஒரு நாள்னு சொல்லணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும், நிலம் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையும். ஏன்னா அம்பாளுடைய வழிபாடும் முருகருடைய வழிபாடும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாகனம் மனைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் சிறப்பான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் இந்த பௌமாஸ்வினி தினத்தை. என்ன செய்யணும் இன்னைக்கு நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாலைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆலயங்களுக்கு சென்று உங்க பேர்லயோ இல்ல அம்பாளுடைய பேருக்கோ அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் செய்யுங்க. வீட்டில் வந்து ஹோமம் வளர்க்க முடியும்னா அதையும் செய்யலாம். இறைவனுடைய கடாட்சம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல. மிகவும் அரிதான இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த நற்செயல்களை செய்தாலுமே சரி அது அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் ஒரு ஈசானிய மூலையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மரப்பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பச்சரிசி மா கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. 9 முறை பார்த்தீங்கன்னா துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாராயணம் முடியும் பொழுதும் ஒரு பிரதக்ஷண நமஸ்காரம் நீங்கள் செய்கிறது குறைந்தபட்சம் ஒரு 9 முறை பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்திக்கான வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் தான் இன்றுன்னு சொல்லலாம். எத்தனை முறை நீங்க முயற்சி செய்தாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய முடியல, நிலத்தையோ வீட்டையோ கட்ட முடியல அப்படின்னா இந்த விரதம் இன்னைக்கு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணி இருந்து அம்பாலை வழிபாடு பண்ணிக்கோங்க. சொந்த வீடு நிலம் நிச்சயமா வாங்க முடியும், வாங்கிய இடத்துல நிலமும் கட்ட முடியும் வீடு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தத்தை குறிக்கக்கூடியவரும் சொல்லுவாங்க. அதனால் ரத்த குறைபாடு நோய் இருந்துச்சுனாலும் சரி இந்த விரதத்தை நீங்கள் ஏந்து நோயிலிருந்து விடுபாடு செய்யலாம். இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா தோஷ நிவர்த்திக்காக லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு வாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா, அந்த மேஷ ராசி செவ்வாயோட ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா செவ்வாய் தோஷமும் விலகும், உடல் வலு கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். தன லாபம்னு சொல்கிறது பூமி லாபம் இதெல்லாம் ஏற்படும். சகோதர ஒற்றுமை இருக்கும், மனபலம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், சத்ரு பயமும் நீங்கும். இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அம்பாள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கோவிலுக்கு போகிறீங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின் பொழுது மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இன்னைக்கு ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்தில் அம்பாளுடைய ஆலயங்களுக்கு சென்று மறக்காம இந்த எலும்புச்சக்கனி ராஜக்கனின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டாக நறுக்கிட்டு சாரை வெளியே எடுத்துட்டு திருப்பிக்கோங்க. தோலை திருப்பிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அம்பாளுக்கு முன்னாடி வணங்க மறக்காதீங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மனசார கேளுங்க. அம்பிகளுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா அளப்பரிய நன்மைகள் நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்பாள்கிட்ட கேட்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு எதை கேட்கறதுனே தெரியாது. இருந்தால மனசில் நிம்மதியை கொடுங்கன்னு கேட்டாலே அதுக்குள்ளவே எல்லாமே அடங்கிடும். அதனால் மனசில் நிம்மதியை கொடுங்கன்னு கேளுங்க. முக்கியமா கணவன் மூலமா மிகப்பெரிய கொடுமைகள்ல இருக்கக்கூடியவங்க, கணவன் மூலமா வருமானம் இல்லாதவங்க, கணவன் மூலமா பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு நாள் மிகச்சிறந்த ஒரு நாளா அமையும்.
எல்லாரோட சேர்ந்து நானும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி மாலைக்குள்ளே இதை செய்ய பார்த்துருங்க. மறக்காம அம்பாள், வீட்டில் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி, எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஈசானிய மூலையில் அவங்கள அமர்த்தி அவங்களுக்கு பூஜை பண்ணுங்க. தெரிந்த வழிபாடு தெரிந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்க. ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி பாருங்க. அம்பாள் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட சரண் அடைஞ்சிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேண்டியது எது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. அன்னையை வழிபட பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, அம்பாள் கிட்ட மனசார உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மார்த்தமான அன்பை காமிச்சு பேசுங்க. நிச்சயமாக இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வை உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்பாள் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசில் எப்போவுமே இருக்கட்டும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு மாலைக்குள்ள அம்பாள், எந்த அம்பாள் நீங்கள் விருப்ப கடவுளாக நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பௌமாஸ்வினி அப்படின்றது மனசில் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாயாக இன்றைக்கி அமையும் அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்க, காமாட்சி அம்பாள் தீபம் ஏற்றி வந்து வாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சங்கனி தீபத்தை வந்து கோவிலில் போய் ஏற்றுங்க, வீட்டில் ஏற்ற வேண்டாம். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.